exercise 11C, question number 4. Raman drives 120 km in 2.5 hours. How many kilometers does he drive in 1 hour? So Raman adigiradhu 120 km 2.5 hours la cover pannirukkar. So Raman drives 120 km in 2.5 hours. How many kilometers does he drive in 1 hour? So 1 hour la avaru drive pannakoodiya distance evlo abingiradhu find out panna solranga. So first tabular column form pannirukkom. First kilometer avaru drive panna distance abingiradhu eduthukuren. So distance abingiradhu x distance. அவர் டிராவல் பண்ண டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டைம் ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. டைம் இன் ஹவர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் 120 கிலோமீட்டர். ஸோ 120 கிலோமீட்டர் எவ்வளோ டைம்ல கவர் பண்ணியிருக்காருன்னா 2 1/2 ஹவர்ஸ்ல கவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அனதர் எவ்வளோ 1 ஹவர்ல அவர் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 ஹவர்ல ஸோ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் so x ன ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். so unknown value x எடுத்துக்கறேன். so let us x be the kilometers covered by 1 hour. so 1 hour ல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் x னு எடுத்துக்கறேன். so x அப்படிங்கற கிலோமீட்டர் கவர் பண்றாரு 1 hour ல. so கம்பல்சரி நமக்கு பாருங்க. so டைம் அப்படிங்கிறது டிகிரிஸ் ஆயிருக்கு. so டைம் கம்மியான டைம் டிராவல் பண்ணா டிஸ்டன்ஸ் என்ன வரும்? கம்மியா தான் இருக்கும். so அவருடைய டைம் ரிடியூஸ் ஆகும்போது டிஸ்டன்ஸும் கண்டிப்பா கம்மியா இருக்கும். so டிஸ்டன்ஸும் டைமும் சேம் டைம் டிகிரிஸ் ஆகும்போது அது என்ன சொல்லுவோம்? டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். சோ டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா டைரக்ட் வேரியேஷன் y/x = k அப்படிங்கிறது. சோ ஏன் டைரக்ட் வேரியேஷன் சொல்றோம்? டைம் கம்மியான டைம் டிராவல் பண்ணா கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ரீச் ஆக முடியும். சோ திஸ் இஸ் a டைரக்ட் வேரியேஷன். சோ y/x = k கான்ஸ்டன்ட். சோ செகண்ட் ஒன் வரக்கூடியது y உம் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கக்கூடியது x ன்னு எடுத்துக்கோம். சோ y/x டைம் அப்படிங்கிறது 2 1/2 கொடுத்துருக்காங்க. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பரா மாத்திக்கிறேன். சோ 2 1/2 கொடுத்துருக்காங்களா? y இஸ் டிவைடட் பை x உடைய வேல்யூ 120 இஸ் ஈக்குவல் டு சோ கான்ஸ்டன்ட் அதே தான் இருக்கும். y/x சோ y/x x 5 by 2 இந்த 120 ரைட் சைடு கொண்டு போயிரறேன். டிவிஷன் டிவைட் பை கூடியது மல்டிப்ளிகேஷனா மாறும். டிவிஷன் ரைட் சைடுல போச்சுனா மல்டிப்ளிகேஷன். சோ அகைன் x உடைய வேல்யூ வேணும். சோ x மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சிங்க ரிமைனிங் எல்லாமே ஒன் சைடு போயிடும். 120 into 5 by 2 ரைட் சைடுல போச்சுனா 2 by 5 ஆ சேஞ்ச் ஆகும். 2 is divided by 5 ஆ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். therefore x is equal to சோ கேன்சல் பண்ணலாம். 15 is 5 2 5 are 10 remaining 2 20 மாறும். 4 5 are 20 that is 24 into 2 அப்படிங்க கிடைக்குது. 24 into 2 so 24 2s are 48 24 2s are 48 so x என்பது என்ன? distance travel by in 1 hour. so 1 hour travel பண்ண வேண்டிய distance தான் x எடுத்திருக்கேன். so 48 km so x is equal to 48 km therefore he covers 48 km covers in 48 km in 1 hour. so 1 hour எவ்வளவு distance அவர் கவர் பண்ணுவாருன்னா 48 km கவர் பண்ணிப்பாரு.